हेलो एवरीवन वेलकम बैक टू माय चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போறோம் சோ இந்த ரெசிபி வந்து ஆந்திரானாலே வந்து பிக்கிள்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ங்க அதுலயும் வந்து இந்த சிக்கன் பிக்கிள் ஷ்ரிம்ப் பிக்கிள் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் நான் வந்து இந்தியால காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து சிக்கன் ஷ்ரிம்ப் மட்டன் இதெல்லாம் பிக்கிள் வெப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் இங்கே மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அவங்க டின்னர் கூப்பிட்டாங்கன்னு போனிருந்தோம் ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5-6 வெரைட்டியான பிக்கிளுங்க அவரக்காய் பிக்கிள் அவரக்காலெல்லாம் பிக்கிள் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் தெரியும் ஸோ வந்து ஒரு 5-6 ரகமான பிக்கிள்ஸ் வச்சுட்டு ஒரு சாம்பார் செஞ்சுருந்தாங்க ஜஸ்ட் எல்லாருமே வந்து இந்த பிக்கிள்லேயே சாப்பிட்டு லாஸ்ட்டில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாங்க ஸோ நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட் எல்லா பிக்கிளுமே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பித்தேன் ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னதான்னா நமக்கு சிக்கன் பிக்கில் இருந்துச்சுன்னா என்னைக்காச்சும் குக்கிங் போர் அடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி சும்மா ரசம் வச்சுட்டு சிக்கன் பிக்கில் போட்டோம்னா சூப்பராக சாப்பிட்றலாம் ஏன்னா வந்து குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து கொஞ்சம் சேஞ்சுக்கு வந்து நம்ம சிக்கன் பிக்கில் வச்சுக்கலாம் சிக்கன் பிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 6 months வரைக்கும் நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் பிக்கிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சிக்கன் பிக்கிள் பண்ணுறதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கீங்க ஸோ இதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஸோ நான் சிக்கன் பிக்கிள் பண்ணிக்கிட்டே வந்து தெலுங்குல பிக் பாஸ் பார்த்துட்ருக்கேன் ஸோ தெலுங்கு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவாக இருக்குது எனக்கு வந்து அவ்வளோ பிரமாதமாகலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே வந்து புதுமுகமாக இருக்காங்க ஏதோ 1-2 பேர் தான் எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க தெலுங்கானா தெலுங்கு பேசுகிறாங்க அதெல்லாம் எனக்கு புரியல பட் நான் வந்து ஈகராக நம்ம தமிழ் பிக் பாஸ் கோசம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறோம் வந்து ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகாது நம்ம வந்து பிக்கிள் முடிகிற வரைக்கும் இதே எண்ணெய் கரெக்டாக இருக்கும் நமக்கு அதுக்குள்ளே வந்து நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சீடு அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கியூமின் சீடு ஃபெனோக்ரிக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து தனியா உங்களுக்கு நான் வந்து தனியா தூள் போட போகிறேன் ஸோ அதனால் தனியா சேர்க்கலை நீங்கள் வந்து தனியா தூள் வேணால் தனியா சேர்க்குறேன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க ஸோ இது நல்லா நம்ம வெடிக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்க இல்லாட்டி கருகிரும் ஸோ இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க அது சூடேறிச்சு வாங்க சிக்கன் போட்டுடலாம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் ஸோ நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் இல்லை நம்ம வந்து பிக்கிளில் இருக்கும்போது ரொம்ப கல் மாதிரி இருந்தால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப்டாக கூட செஞ்சுக்கலாம் ஆனால் சாஃப்டாக செஞ்சிங்கன்னா ஒரு 2 to 3 days யூஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரிஹான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் நான் வந்து ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து ரிஹான் வந்து நானே பண்ணித்தரேன் அப்படின்னா ஸோ அதனால் அவர் எப்படி பண்ணியிருக்கார் பார்க்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா தான் இடிச்சிருக்கான் பட் இன்னும் கொஞ்சம் நேரம் இடிக்கணும் ஸோ டூ இட் நானா இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா அதே ஆயிலில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேங்க நான் ஆயில் ஆல்ரெடி கொஞ்சம் வெளியே எடுத்துட்டேன் ஏன்னா வந்து நிறைய ஆயில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் எடுத்துட்டு தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்ல ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை வந்து நிறைய சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு ஸோ அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தனியா தூள் 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து தூளா சேக்கறீங்க, நீங்க வந்து தனியா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே பவுடர்ஸ் போடும்போது லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். அடுத்து சில்லி பவுடர். நான் வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு காரமாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதில் எந்த கலருமே சேர்க்க மாட்டேன், சில்லி பவுடர்லேயே எனக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். ஸோ அதனால் வெறும் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க, ஜஸ்ட் ஃப்ளேவர் காண்டி தான். ஸோ கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். இதெல்லாம் லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இது சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு 2 நாள் ஊறினத்துக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ரிஹான் வந்து நமக்கு இடித்து கொடுத்தா இல்லைங்களா மசாலா, அதெல்லாம் சேர்த்துடலாம். நான் எல்லா தூளையுமே சேர்க்கலைங்க, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மற்றதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன், நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கன், அதெல்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். ஸோ வந்து அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா ஒட்டிக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிரும். இப்போ வந்து ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க மேலே, ஜஸ்ட் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பிழிஞ்சு விடுங்க. இப்போ சூப்பராக நம்மளோட சிக்கன் பிக்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு. ஸோ நாளைக்கு லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.